எனக்கு அருமையான தேவஜனமே, அநேகர் கேட்கிற கேள்வி இதுதான். நீங்கள் எல்லாரும் சொல்லுகிறீர்கள், இயேசு தெய்வம் தெய்வம் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் அவர் மனித உருவெடுத்து இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பிறப்பதற்கான ஏராளமான அவசியத்தை வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் ஏன் வெளிப்பட்டார்? யோவான் சொல்லுகிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஏனென்றே தெரியாமல், இதற்கென்று தெரியாமல், ஏன் இப்படி நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல், அநேகருடைய ஜீவியங்கள் அநேகருக்கு கேள்வியை உண்டாக்குற விதமாய் சம்பவங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதே. உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான ஒரு பதிலை உண்டாக்கும்படிக்கு தேவன் உங்களோட கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது? என் குடும்பத்திற்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது? என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது? ஏன் என்னுடைய வியாபாரத்தில் மாத்திரம் இப்படி நடக்கிறது? என்னுடைய பிரயாசம் மாத்திரம் ஏன் இப்படி விருதாவாய் போகிறது என்று பலவிதமான கேள்விகளோட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன், ஏன், ஏன்? யாரால் இந்த வேதனை? எனக்கு அருமையான தேவ ஜனமே, கொஞ்சம் பொதுவாய் வேத புஸ்தகத்தை கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பேசுவது என்னுடைய வழக்கம். ஆனால் நல்லதொரு சுவிசேஷத்தை அத்தனை பேருக்கும் புரிகிற விதமாய் தெரிகிற விதமாய் தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அத்தனை பேருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு ஒரு தெளிவான சுவிசேஷ வாக்கியத்தை தேவன் நம்மோடு கூட பேசப் போகிறார். ஏன் இந்த சுவிசேஷம்? இந்த சுவிசேஷம் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற யாரோ ஒருவரிடத்தில் சில கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியினால் கொஞ்சம் மேலோட்டமான அத்தனை பேருக்கும் புரிகிற விதமான ஒரு நல்ல ஒரு சுவிசேஷத்தை வேகமாய் சொல்லி உங்களை கொஞ்சம் ஆவிக்குள்ளே நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களிடத்திலே சில கிரியைகளை செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. வேத புஸ்தகத்தை புரட்டி ஒன்றியோவான் 3வது அதிகாரத்திற்கு நேராய், 8வது வாக்கியத்திற்கு நேராய் கண்களை திருப்பி வாசிக்க கேட்கலாம். ஒன்றியோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏன் எனில் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார் என்கிற ஒரு தெளிவான வாக்கியத்தை யோவான் இங்கே ஒரு தெளிவான வார்த்தையை கொண்டு ஜனங்களோட பேசுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேகர் கேட்கிற கேள்வி இதுதான். அவர் தேவனுடைய குமாரன் ஆகிவிட்டதே. நீங்கள் எல்லாரும் சொல்லுகிறீர்கள், இயேசு தெய்வம் தெய்வம் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் அவர் மனித உருவெடுத்து இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும்? அவர் மனுஷனாய் பிறக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அநேகர் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பிறப்பதற்கான ஏராளமான அவசியத்தை வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் ஏன் வெளிப்பட்டார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. காணாமல் போன ஆட்டை தேடும்படிக்கே தேவனுடைய குமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே யோவான் சொல்லுகிறான், ஒருவன் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஏன் அவர் வெளிப்பட்டார்? பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே அவர் வெளிப்பட்டார். இந்த பிசாசினுடைய கிரியைகள் என்ன? அவைகள் எங்கே இருக்கிறது? என்ன செய்கிறது? அவைகள் நிமித்தமாய் மனிதனுக்கு உண்டாகிற பிரச்சனைகள் தான் என்ன என்பதை தெளிவாய் உங்களோட கூட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். தேவ ஜனமே, இந்த வார்த்தை ஒரு கிறிஸ்தவனுக்குரிய வார்த்தை மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குரிய வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல வேத வசனங்களை தெரிந்தவர்களுக்குரிய வார்த்தைகள் மாத்திரம் அல்ல. இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ உன்னுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தெளிவான வழியை இந்த ராத்திரி தேவன் உன்னோடே கூட பேச விரும்புகிறார். ஏனென்றே தெரியாமல், இதற்கென்று தெரியாமல், ஏன் இப்படி நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல், அநேகருடைய ஜீவியங்கள் அநேகருக்கு கேள்வியை உண்டாக்குற விதமாய் சம்பவங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதே. எனக்கு அருமையானவர்களே, இந்த ராத்திரி இந்த வசனமானது உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான ஒரு பதிலை உண்டாக்கும்படிக்கு தேவன்
தேவன் உங்களோட கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது? என் குடும்பத்திற்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது? என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது? ஏன் என்னுடைய வியாபாரத்தில் மாத்திரம் இப்படி நடக்கிறது? என்னுடைய பிரயாசம் மாத்திரம் ஏன் இப்படி விருதாவாய் போகிறது என்று பலவிதமான கேள்விகளோட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன், 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 எங்கே சென்றால் இதற்கு பதில் கிடைக்கும் என்று மனிதன் அங்கும் இங்கும் அலைந்து தேடிக்கொண்டிருக்கிறான். யாராவது ஒரு மனிதன் என் கைகளை திருப்பி பார்த்து எனக்கு இதற்குரிய பதிலை சொல்லிவிடுவானா? அல்லது யாராவது ஒரு மனிதன் என்னுடைய காலங்களை கணித்து, என்னுடைய காலங்கள் இது நிமித்தம் தான் இப்படி நடக்கிறது என்று காலங்களை கணித்து இதை சொல்லி விடுவானா? அல்லது யாராவது ஒருவன் என்னுடைய எதிர்காலத்தினுடைய நிலைமை இதுதான், இந்த தோஷத்தினால் தான் இப்படி நடக்கிறது என்று சொல்லி விடுவானா என்று மனிதன் அங்கும் இங்கும் அங்கலாய்த்து அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறான். இது ஏதோ ஒரு ஏழைப்பட்ட மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, பணம் படைத்தவனும் அப்படியே அலைகிறான், ஏழையும் அப்படியே அலைகிறான், பணக்காரனும் அப்படியே அலைகிறான், ஓ சாதாரண மனிதனும் அப்படியே அலைகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரி வேளையிலே சகல ஜனத்திற்கும் தேவையான நல்ல ஒரு சுவிசேஷத்தை தேவன் பேசும்படிக்கு விரும்புகிறார். ஆகவே தேவஜனமே, உள்ள இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் தெருக்களிலே நடக்கிறவர்களா இருந்தாலும் சற்று நேரம் இந்த வசனத்தை கவனமாய் கேளுங்கள். சற்று நேரம் இந்த வசனத்தை கவனமாய் கேளுங்கள். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதனுடைய தீர்வு என்ன என்பதை தெளிவாய் இந்த ராத்திரி வேளையிலே உன்னோட கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் அவர் வெளிப்பட்டார்? வெளிப்பட்டதனுடைய ஒரு நோக்கம், அவர் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசுகளை அழிக்கும்படிக்கு அல்ல, பிசாசுகளை அழிக்கும்படிக்கு அல்ல, அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. கனசரேத் என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்திலே தேவன் கால்களை வைத்த மாத்திரத்திலே அங்கே ஒரு லேகியோன் கதறி அழுகிறான், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் என்ன, காலம் வருவதற்கு முன்பதாகவே என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறீர் என்று சத்தமிட்டு அவன் அறைக்கூவல் கொடுக்கிறான். ஆகவே பிசாசுகளை அல்ல, அவனுடைய கிரியைகளையே, அவனுடைய கிரியைகள் உனக்குள் இருக்கிற அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த ராத்திரி வேளையிலே வெளிப்படுகிறார். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆயிற்று, நாங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்கள் ஆயிற்று, எங்களுக்கு இந்த உபதேசம் அவசியம் தானா என்று கேட்பீர்களே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேதுருவை கவனிக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் வேதபுஸ்தகம் சொல்லுகிறது, இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசை கவனிக்க வேண்டும். வேதபுஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, என் ஆண்டவர் ஒருமுறை ஆண்டவர் தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு இப்படி நேரிடவே கூடாது என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். தன்னுடைய சீஷனை பார்த்து இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்னுடைய ஆண்டவர் அவனை சொல்லவில்லை
பிரியமான தேவ ஜனமே, ஒரு முறை பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே சாத்தான் உன்னை சுலகினால் பிடிப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டார் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற, இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அற்புதங்களை கண்ட ஒரு சீஷனுடைய நிலைமையை கவனித்து பாருங்கள். சாத்தான் உன்னை சுலகினால் பிடிப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவை வாங்கி கொண்டார். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து காலம் சமீபித்து வந்தபொழுது யோவானிடத்தில் வருகிறார். யோவான் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னிடத்தில் வருகிற அத்தனை பேரிடத்திலையும் நல்லதொரு வசனத்தை பேசி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சகல ஜனங்களும் அவனை தேடி வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனை தேடி கூட்டம் கூட்டமான ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற வந்து கொண்டிருக்கிற பொழுது, இயேசுவும் அவனிடத்தில் வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இவர் என்று அவரை பார்த்து சொல்லுகிறார். அந்த கூட்டத்தின் நடுவிலே இவருடைய பாதரட்சையின்
யாரையும் நான் தொடுவதற்கோ கலட்டுவதற்கோ சுமப்பதற்கோ நான் பாத்திரவானே அல்ல. எனக்கு அருமையான தேவஜனமே, ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்ததிலே யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனுமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட யோவான் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை நான் தொடுவதற்கோ அவிப்பதற்கோ சுமப்பதற்கோ நான் பாத்திரவானே இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவனிடத்திலே வந்து ஞான ஸ்நானம் பெற வந்திருக்கிற பொழுது யோவான் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கிற பொழுது நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், யோவானே இப்பொழுது நீ இடம் கொடுக்க வேண்டும். யோவானே நீ என்னை தடுக்க வேண்டாம், இப்பொழுது நீ எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய அடி சுவடுகளை ஜனங்கள் பின்பற்ற போகிறார்கள், ஏனென்றால் என்னுடைய அடி சுவடுகளை ஜனங்கள் பின்பற்றி நடக்க போகிறார்கள். நான் இப்படித்தான் நடந்தேன், அப்படி ஜனங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை உண்டாக்க வந்திருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நான் தான் வழியாயிருக்கிறேன், என் ஜனங்கள் பின்பற்றக்கூடிய வழி நான் ஒருவரே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படியானால் நான் செய்தது போலவே என்னை பின்பற்றுகிறவனும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் யோவானிடத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு யோவானே என்று சொல்லி ஆண்டவர் முழுகி ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின மாத்திரத்தில் வானம் திறக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வருகிறார். நீங்கள் மத்தேயு 3:15-17 வரைக்கும் உள்ள வசனங்களை கவனமாய் வாசிக்கிற பொழுது நான் சொல்லுகிற காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது வானம் திறக்கப்படுகிறது, ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது அவர் ஆவியானவராலே. அடுத்த 4:1 வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. யாரோட கூட யுத்தம் செய்வதற்கு ஆவியானவர் அவரை கொண்டு போகிறார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தேவனுடைய குமாரனாய் வந்திருந்த பொழுதும் அவரையும் சோதிக்க பிசாசானவன் இறங்கி வருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையில தெளிவாய் சொல்லுகிறேன், எனக்கு என்னிடத்தில் எப்படி அந்த கிரியை நடக்க முடியும், எனக்குள்ளே அந்த கிரியை எப்படி வெளிப்பட முடியும் என்று ஒருவேளை கேட்பீர்களே. ஆனால் இந்த வசனங்களை நாம் கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவனால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வசனம் சொல்லி கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னொரு இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லவே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவோடே போராடுவதற்கு யுத்தம் செய்வதற்கு பல வழிகளிலே இந்த சத்துரு கிரியை செய்து கொண்டே இருந்தார். அவருடைய சீஷனாகிய பேதுருவிடத்திலையும் யூதாசினத்திலும் சாத்தான் வெளியரங்கமாய் கிரியை செய்ததை வசனமே தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, வேத புஸ்தகத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார், தெற்கத்தி புத்தர்களை பெரிய மனிதன், சன்மார்க்கமான ஒரு மனிதன். யோபு 1:1 எடுத்து வாசிக்கிற பொழுது சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைந்த ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற நல்ல பயம் அவனிடத்தில் இருக்கிறது, தேவ பயம் அவனிடத்தில் இருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான், சன்மார்க்கமாய் நடக்கிறான். தன் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கிற பொழுது கூட பாவம் செய்து விடக் கூடாது என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சாத்தானால் சோதனைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவன் தான், சன்மார்க்கன் தான், அவனுடைய வழியிலே எந்த வழியிலே எந்த தவறுகளும் இல்லை, அவனுடைய செயல்களிலே தவறுகளும் இல்லை, சன்மார்க்கமான மனிதன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன். பிள்ளைகள் தவறு செய்துவிடக் கூடாது, பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஏதாவது தவறு செய்து விடுவார்களோ என்று எண்ணி பிள்ளைகளுடைய பாவத்திற்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஒரு மனிதன். ஆனால் அவனையே சத்துரு தொடுகிறார். அப்படியானால் தேவஜனமே, இந்த சாத்தான் எந்த மனிதனையும் தொடுவதற்கு எந்த மனிதனிடத்திலும் கிரியை செய்வதற்கு அவன் எத்தனித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகவேதான் வேத புஸ்தகம் 1 பேதுரு 5:10 எடுத்து வாசிக்கிற பொழுது 8 எடுத்து வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:10 நேராய் 8 எடுத்து வாசிக்கிற பொழுது தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள்,
ஏன் எனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. எவனை என்கிற வார்த்தை இங்க தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று ஜபிக்கிறவனா ஜபிக்காதவனா, விசுவாசம் உள்ளவனா விசுவாசம் இல்லாதவனா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார். எவனை விழுங்கலாம், எப்படிப்பட்டவனை விழுங்கலாம், எப்படிப்பட்ட பரிசுத்த விழுங்கலாம், எப்படிப்பட்ட ஜபிக்கிறவனை விழுங்கலாம், எப்படிப்பட்ட ஊழியக்காரனை விழுங்கலாம் என்று, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, எனக்கு அருமையான தேவ ஜனமே, 9வது வசனத்திலே, உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது உங்கள் சகோதரர்களிடத்திலே, அப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எவனை என்கிற வார்த்தை எல்லாரையும் குறிக்கிறது. இந்த ஆலயத்திற்குள் இருக்கிறவனையும் குறிக்கிறது, ஆலயத்திற்கு வெளியில் இருக்கிறவனையும் குறிக்கிறது. நான் ஒரு மத சம்பந்தமான பிரசங்கத்தை செய்யவில்லை. தேவஜனமே கவனமாய் கேள், நான் ஒரு மத சம்பந்தமான பிரசங்கத்தை செய்யவே செய்யவில்லை. என்னுடைய ஆண்டவர் இந்த ராத்திரியிலே இந்த கட்டிடத்திற்கு அப்பாற்பட்ட சில ஜனம் உண்டு என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினபடியால் தெளிவாய் நான் பேசுகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் மத சம்பந்தப்பட்ட பிரசங்கி அல்ல, ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட பிரசங்கியாய் இருக்கிறேன். நன்றாய் கவனி எனக்கு அருமையான தேவஜனமே. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய சகோதரர்களிடத்திலையும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. எப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய சகோதரர்களிடத்தில் நிறைவேறி வருகிறது? எதிராளியான பிசாசானவன் நிமித்தமாய் அப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய சகோதரர்களிடத்திலையும் நிறைவேறி வருகிறது என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதவசனம் தெளிவாய் காண்பிக்கிறது. சீஷர்களை காண்பித்துக் கொடுத்தேன், இயேசுவை காண்பித்துக் கொடுத்தேன், கர்த்தருக்கு பயந்த எடுத்து வாசிக்கிற பொழுது, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் களி கூறுங்கள். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை களி கூறுங்கள். பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிறவர்களே, வேத புஸ்தகம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே வேத புஸ்தகம் சொல்லுகிறது, பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிறவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிறவர்களே, யார் பூமியிலே குடியிருப்பது, யார் சமுத்திரத்திலே குடியிருப்பது? ஊரும் பிராணிகள் குடியிருக்குமா, பறக்கிற பறவைகள் குடியிருக்குமா, காட்டு மிருக ஜீவன்கள் குடியிருக்குமா? நன்றாய் கவனியுங்கள் எனக்கு அருமையான தேவஜனமே, இவைகள் எல்லாம் நேரங்களுக்கு நேரம், காலங்களுக்கு காலம், சமயங்களுக்கு சமயம் தன்னுடைய இடங்களை மாற்றிக்கொண்டே நடக்கும். ஆனால் மனிதன் தானே பூமியிலையும் சமுத்திரத்தின் தீவுகளிலும் குடியிருக்கிறவன். யார் குடியிருக்கிறவன், குடியிருப்பு யாருக்குரியது? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிறவர்களே. நன்றாய் கவனியுங்கள், பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிறவர்கள் மனிதர்கள் தான் என்று தெளிவாய் உங்களுக்கு தெரியும். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்கள் இடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிற மனிதர்களே, எத்தனை பெரிய மாளிகையில் குடியிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய அரண் நிறைந்த இடத்தில் குடியிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய செல்வாக்கு நிறைந்த, எத்தனை பெரிய பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிறவர்களே. நன்றாய் கவனியுங்கள், அநேக வீடுகளிலே கவனித்து பார்த்திருக்கிறேன், ஒரு கதவு அல்ல, இரண்டு
இரண்டு கதவுகளை அமைத்திருப்பார்கள். ஒன்று இரும்பினால் செய்யப்பட்டிருக்கும், இன்னொன்று மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். காரணம் என்ன? எனக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாக வேண்டும், எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக வேண்டும். ஏனென்றால் சத்துரு ஒருவேளை வருவானே ஆனால் இந்த சேஃப்டி டோர் என்னை பாதுகாக்கும் என்று மனிதன் எண்ணுகிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிறவர்களே, எனக்கு அருமையான தேவஜனமே, நீ உண்டாக்குகிறது அல்ல உன்னை பாதுகாப்பது, இந்த சத்துருவின் இடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பது நீ உண்டாக்குகிறது அல்ல என்பதை தெளிவாய் சொல்லுகிறேன். மிகப்பெரிய மதிலை கட்டி வைத்திருக்கிறேன், மிகப்பெரிய செக்யூரிட்டிகளை போட்டு வைத்திருக்கிறேன். ஓ, உலகத்தில் கை தேர்ந்த வித்தைக்காரர்களை எனக்கு பாதுகாப்பாய் நிறுத்தி வைத்திருக்கிறேன். இல்லை தேவஜனமே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமியிலையும் சமுத்திரத்திலையும் குடியிருக்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, உலக பறக்காரர்களிலே 10 பேரிலே ஒருவனாய் இருந்தாலும் சரி, இல்லை என்றால் கடை கோடியில் இருக்கிற ஏழையாய் இருந்தாலும் சரி, ஐயா மிகப்பெரிய செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு நிறைந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, பூமியில் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு பிசாசினால் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டு வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. 1 யோவான் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது வாசிக்க கேட்கலாம், 2 யோவானுக்கு நேர கண்களை திருப்பி, மன்னிக்கும், 1 யோவான் 5:18 எடுத்து வாசிக்கிற பொழுது, உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள், 19 வசனம், உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அவனுடைய கிரியைகள் இருக்கிறது. கிராமத்திலையும் அவன் கிரியை செய்கிறான், பட்டணத்திலையும் கிரியை செய்கிறான், நகரங்களிலையும் அவன் கிரியை செய்கிறான். அவனுடைய கிரியைகள் எவ்விடத்திலையும் இருக்கிறது, எவ்விடத்திலையும் இருக்கிறது. 2-3 மாதங்களுக்கு முன்பதாய் நான் கொஞ்சம் அபுதாபியிலே கூட்டம் நடத்துவதற்கு கடந்து போயிருந்தேன். ஒரு நாள் கூட்டத்திற்கு நான் ஆயத்தமாகி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது தெய்வம் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். ஒரு கொடூரமான பிசாசு பிடித்த மனிதன் அவனுக்காக ஜபிக்கிறதாய் கர்த்தர் காண்பித்தார். நான் நினைத்தேன், இந்த தேசத்திலே ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், இந்த தேசத்தில் யாருக்கு அப்படி பாதிப்பு இருக்க போகிறது, நான் போகிற சபை ஸ்டாண்டர்டான ஒரு சபை, நான் போகிறவர்கள் அங்கே நான் பிரசங்கிக்க போகிற இடத்துல வருகிறவர்கள் அத்தனை பேரும் நல்ல ஸ்டாண்டர்டான மக்கள் மாத்திரம் தான் வருவார்கள். நன்றாய் கவனி, ஒரு கேம்பில் இருக்கிறவர்கள் வந்தால் கூட அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நான் போகிற இடத்துலையோ அத்தனை பேரும் ஸ்டாண்டர்டான மனிதர்கள் தான் அந்த இடத்துல கூடி வருகிறவர்கள். செல்வந்தர்களும் நல்ல நிலைமையில் வேலை செய்கிறவர்களும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் தான் அந்த கூட்டத்தில் பங்கெடுப்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது இங்கே யாருக்கு இப்படி நடந்துவிட போகிறது என்று என்னுடைய எண்ணத்தில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அருமையான தேவஜனமே, என்னை ஒரு வாலிபன் அழைத்திருந்தான், அவனிடத்தில் நான் போயிருந்தேன், அவனிடத்தில் ஜபித்தேன், ஜபித்து விட்டு கடந்து வந்தேன். நான் அவன் மேல் கைகளை வைத்து நான் கடந்து வந்ததற்கு பின்புதாய், அந்த கூட்டத்தை முடித்து கடந்து வந்ததற்கு பின்புதாய், அவனுக்குள்ள ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பித்தது, ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பித்தது. என் தொலைபேசியில் அழைத்தான், எனக்கு அங்கே இருந்த ஒரு நம்பரில் என்னை தொலைபேசியில் அழைத்தான், ஐயா நீங்கள் என் மேல் கைகளை வைத்ததிலிருந்து ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது, என்னால் சகிக்க முடியவில்லை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தயவு செய்து எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள், நான் இரும்புகிற பொழுதெல்லாம் இரத்தமாய் வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது, அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், நேற்று இரவிலே தேவன் சொன்ன காரியம் இவனுடையதுதான் என்பதை புரிந்து கொண்டேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய் கவனியுங்கள், ஸ்டாண்டர்டாய் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தாலும் சரி, உலகம் முழுவதுமே பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. ராஜாவா இருந்த சவுலைத்தான் அசுத்த ஆவி பாதித்திருந்தது. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அவன் ராஜாவா இருந்த பொழுதுதான் அசுத்த ஆவி அவனை பாதித்திருந்தது. ஆகவே நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை என்று ஒருவனும் சொல்ல முடியாது. தேவஜனமே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், தெளிவான சுவிசேஷத்தை பேசுகிறேன், நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், இந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், இவ்வளவு எஃபிஷியண்டா இருக்கிறேன், இவ்வளவு குவாலிஃபிகேஷன் என்னிடத்தில் இருக்கிறது. இல்லை தேவஜனமே, உன்னுடைய குவாலிஃபிகேஷன் அப்பாற்பட்ட செயலை நான் இந்த ராத்திரியில பேச விரும்புகிறேன். உன்னுடைய எஃபிஷியண்டுக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை குறித்து இந்த ராத்திரியில உன்னோட பேச விரும்புகிறேன், சற்று நேரம் இந்த வசனத்தை வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது.
நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது வேத புஸ்தகம் சொல்லுகிறது, யாரிடத்தில் எல்லாம் அவன் கிரியை செய்கிறான், எங்கெல்லாம் அவனுடைய கிரியைகள் இருக்கிறது என்பதற்கு வேத புஸ்தகம் தெளிவாய் ஒரு பதிலை சொல்லிக் கொடுக்கிறது. அவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள், அவனுடைய கிரியைகளை என்னால் உணர முடியுமா, என்னால் அறிய முடியுமா, என்னால் அதை பார்க்க முடியுமா என்று பலரும் கேட்கலாம். என் காரியத்தை நான் அந்த கிரியைகளுக்குள் இருக்கிறேனா இல்லையா என்பதை எப்படி என்னால் அறிந்து கொள்ள முடியும், அந்த கிரியைகள் என்னை பாதிக்கிறதா இல்லையா என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்ளுவது, எனக்கு விடுதலை அவசியமா இல்லையா என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்ளுவது. இந்த ராத்திரி எனக்கு அதற்குரிய பதிலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்பீர்களே. ஆனால் மூன்று காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை புரட்டி மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு நேராய், 15வது அதிகாரத்திற்கு நேராய், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரி ஒரித்து இயேசுவிடத்தில் வந்து அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரி ஒருத்தி இயேசுவின் இடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒரு இரக்கத்தை கேட்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். வேத புஸ்தகத்தில் இதே ஜபத்தை பர்திமேயு என்கிற குருடனும் இப்படித்தான் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அதே வார்த்தைகளை கானானிய ஸ்திரி ஒருத்தி பயன்படுத்தி கேட்கிறாள், தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இரங்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எனக்கு எப்படியாவது ஒரு இரக்கம் செய்ய வேண்டும். இந்த ராத்திரியிலே நாங்களும் அப்படியே கேட்கிறோம், தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இரங்கும். ஆண்டவரே, எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இப்படி சொல்லுகிறீர்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே இந்த ராத்திரியிலே நீர் எனக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவரே, இரக்கம் செய்யும். ஆண்டவரே, எனக்கு அருமையான தேவஜனமே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள், எனக்கு உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ராத்திரியிலே தேவனிடத்தில் இரக்கத்தை தேடி வந்திருக்கிற தேவ மக்களே, அவருடைய கண்களிலே தயவு உண்டு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரூத்துக்கு போவாசின் கண்களிலே தயவு கிடைத்தது போல இந்த ராத்திரியின் ஆண்டவருடைய கண்களிலே உனக்கும் எனக்கும் கர்த்தர் தயவை உண்டாக்க போகிறார். என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது தேவ ஜனமே, கர்த்தருடைய கண்களில் இந்த ராத்திரி வேளையில் உனக்கும் எனக்கும் கிருபையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். கர்த்தர் கிருபை தர போகிறார். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு எப்படியாவது ஒரு இரக்கம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் இரக்கத்தை கேட்கிறேன், எப்படியாவது ஒரு இரக்கம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று அன்றுவிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். எதற்காய் நான் இறங்க வேண்டும் அப்பா, உனக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த இரக்கம் எதை சார்ந்து இருக்கிறது, இந்த இரக்கம் நான் உனக்கு எதற்காக செய்ய வேண்டும். ஒருவேளை வியாதியோடு இருக்கிறாயா, நான் இறங்குவதற்கு கண் தெரியாமல் இருக்கிறாயா, நான் இறங்குவதற்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாயா, நான் இறங்குவதற்கு கடன் பாரத்தோடு இருக்கிறாயா, நான் இரக்கம் செய்வதற்கு உன்னுடைய பிரச்சனைகள் தான் என்ன. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்கிறார். நான் இரங்குவதற்கு உன்னுடைய பிரச்சனைகள் என்ன. எனக்கு அருமையான தேவஜனமே, அவள் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறாள். ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்டு வந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், இயேசுவிடத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்சினவர்கள் பலர் இருக்கிறார்கள், எப்படியாவது இறங்க வேண்டும் என்று தேவனிடத்தில் போராடி ஜபித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்பொழுது இவர் சொல்லுகிறாள், ஆண்டவரே எனக்கு கிடைக்க வேண்டிய இரக்கம் எது, நான் எதற்காக இந்த இரக்கத்தை கேட்கிறேன். பிசாசினால் கொடிய வேதனை படுகிறேன் ஆண்டவரே, பிசாசினால் கொடிய வேதனை படுகிறேன் ஆண்டவரே. வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, பிசாசினால் நான் கொடிய வேதனைகளை பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, சாதாரண வேதனை அல்ல, கொடிய வேதனைகளை அனுபவிக்கிறேன். நீங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள், என் மகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆகவே நீர் இறங்க வேண்டும். ஆண்டவரே, என் மகளுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, ஆகவே நீர் இறங்க வேண்டும். ஆண்டவரே, என் மகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது, நீர் எப்படியாவது இறங்க
வேண்டும் ஆண்டவரே. தன் மகளுக்காக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த ஒரு தாயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தன் மகளுடைய பிரச்சனைக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்த ஒரு தாயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தாய் சொல்லுகிறாள், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், தாங்க முடியாத வேதனை. யாரால் அந்த வேதனை? யாரால் அந்த வேதனை? அந்த வேதனைக்கு காரணம் என்ன? வேத புஸ்தகத்திலே ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானத்தையும் சாராயத்தையும் நாடி தேடுகிறவர்களுக்கு அல்லாமல் வேற யாருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை என்று கேட்ட பொழுது சாராயத்தையும் மதுபானத்தையும் தேடி நடக்கிறவர்களுக்கு என்று நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே எனக்கு ஒரு வேதனை இருக்கிறது, கொடிய வேதனை இருக்கிறது, என் மகளுக்கு ஒரு கொடிய வேதனை இருக்கிறது. அது என்னுடைய மகளை போட்டு படாத பாடுபடுத்துகிறது. எது ஐயா? பிசாசினால் அந்த வேதனை. இந்த பிசாசினுடைய கிரியைகள் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது? பிசாசினுடைய செயல் ஒரு மனிதனிடத்தில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது? முதலாவது வசனம் சொல்லுகிறது, கொடிய வேதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரண வேதனை அல்ல, கொடிய வேதனைப்படுகிறாள், தாங்க முடியாத வேதனைப்படுகிறாள், தாங்க முடியாத வேதனை. அநேகர் இப்படித்தானே வந்து சொல்லுகிறார்கள், ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஐயா, தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கிறோம், தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எங்கள் வேதனை அவ்வளவு கொடிய வேதனை. நீங்கள் அதே மத்தேயு 17வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, மத்தேயு 17வது அதிகாரத்தில் 15வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும் ஆண்டவரே, அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் ஆண்டவரே, என் மகனுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும். இப்பொழுது இன்னொரு தகப்பன் தன் பிள்ளைக்காய் கெஞ்சுகிறான், என் மகனுக்கு இறங்கும் ஆண்டவரே, என் மகன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், கொடிய வேதனைப்படுகிறான். அவளும் சொல்லுகிறாள் வேதனைப்படுகிறான், இவனும் சொல்லுகிறான் வேதனைப்படுகிறான். யாரால் இந்த வேதனை? யாரால் இந்த வேதனை? பிசாசினால் கொடிய வேதனை. அவனுடைய கிரியைகளிலே முதலாவது ஒன்று கொடிய வேதனை உண்டாக்குவது. நன்றாய் சென்று கொண்டிருக்கிற குடும்பத்தில் ஒரு வேதனையை உண்டாக்குவது, நன்றாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற நல்ல ஒரு தொழிலிலே வேதனையை உண்டாக்குவது, நன்றாய் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல கொடிய வேதனையை உண்டாக்குவது, தாங்க முடியாத வேதனையை உண்டாக்குவது. நீங்கள் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து இதற்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமான ஒரு மனிதனை காண்பித்து தருகிறேன். நீங்கள் யோபு 2வது அதிகாரத்திற்கு நேராய் 11வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, யோபு 2வது அதிகாரத்திற்கு நேராய் 11வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. யோபு 2வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற பொழுது வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அவந்து அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம், வந்து அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டார்கள். யார் கண்டது? அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம், மகா கொடிய வேதனை. ஒரு மனிதன் மகா கொடிய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், தாங்க முடியாத வேதனையை அனுபவிக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, அநேகர் இப்படி சொல்லுகிறார்கள், என் வாழ்க்கை தாங்க முடியாத வேதனை ஐயா, தாங்க முடியாத வேதனை ஐயா. கணவன் நிமித்தமாய் வேதனைப்படுகிறேன், பிள்ளைகள் நிமித்தமாய் வேதனைப்படுகிறேன், வியாபாரத்தின் நிமித்தமாய் வேதனைப்படுகிறேன், வியாதியின் நிமித்தமாய் வேதனைப்படுகிறேன், கடன் பாரத்தின் நிமித்தமாய் வேதனைப்படுகிறேன், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. 2 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய யூடியூப் சேனலிலே என்னுடைய செய்தியை கேட்டு ஒரு சகோதரியனை தொலைபேசியில் அழைத்து அவள் என்னை பார்த்து சொன்னாள், ஐயா நான் தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கிறேன், எப்படியாவது எனக்கு ஜபம் பண்ண வேண்டும், தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கிறேன், எப்படியாவது எனக்கு ஜபம் பண்ண வேண்டும். நான் கேட்டேன், என்னுடைய காரியம் என்னம்மா, ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டேன். என் கணவன் நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதன், நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதன், ஆனால் திடீரென்று அவனுடைய சரீரமெல்லாம் செயலிழந்து போயிருக்கிறது. கைகள் செயலிழந்திருக்கிறது, கால்கள் செயலிழந்திருக்கிறது,
அவனால் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியவில்லை. முதுகெலும்புகள் எல்லாம் தானாகவே வளைந்து விட்டது. ஆனால் நன்றாக இருக்கிறான், நன்றாக இருக்கிறான். அவனை பார்த்து பார்த்து என்னுடைய மனநிலையெல்லாம் பாதித்து விட்டது. எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள், ரெண்டு பெண் பிள்ளைகளையும் நான் விடுதியிலே விட்டு நான் படிக்க வைக்கிறேன். அந்த பிள்ளைகளை நான் ஹோம்லே படிக்க வைக்கிறேன். அந்த பிள்ளைகளெல்லாம் கண்ணீரோடு கேட்கிறது, அம்மா நாங்கள் உங்களோட கூடவே இருக்கிறோம் என்று கேட்கிறது. என்னுடைய பிள்ளைகளை என்னோடு வைத்திருக்க முடியவில்லை, என்னுடைய கணவனை என்னால் பராமரிக்க முடியவில்லை. என்னையா, ஏன் இப்படி நாங்கள் பாதிக்க ஒரு வீட்டை தானே நாங்கள் கட்டினோம், ஒரு இடத்தை தானே நாங்கள் வாங்கினோம், அதற்கு முந்தி வரைக்கும் நன்றாக இருக்கிறோம். என்னுடைய கணவன் வேலை செய்தால் எவ்வளவோ வேலை செய்வான், அவ்வளவு நன்றாக வேலை செய்கிறவன். இந்த இடத்தை என்றைக்கு வாங்கினேனோ அன்றைக்கு இப்படி மாறி போய்விட்டான். எங்கள் வேதனை தாங்க முடியாத வேதனையாய் இருக்கிறது. இந்த இடத்தில் வந்ததிலிருந்து இப்படி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடே போராடுகிறாள். எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய்த்தான் இருந்தே ஆனால் காரணமே இல்லாமல் பாதிக்கப்படுகிறேன். காரணமே இல்லாமல் குடும்பங்களிலே சண்டை உண்டாகிறது. காரணமே இல்லாமல் பிரிந்து கிடக்கிறோம். காரணமே இல்லாமல் கசப்பில் இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு நீர் எப்படியாவது இறங்க வேண்டும். கொடிய வேதனை அனுபவிக்கிறேன். ஏன் வாழ வேண்டும் என்று என்ன தோன்றுகிறது? இந்த வேதனையினாலே நான் ஏன் வாழ வேண்டும்? இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் செத்தால் நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். தேவஜனமே இந்த ராத்திரியில தெளிவாய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். இந்த ராத்திரி சாத்தான் கொடிய வேதனையை உண்டாக்குகிறவன். ஆனால் என்னுடைய ஆண்டவரோ அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த ராத்திரி அவன் வேதனையை உண்டாக்குவானே ஆனால் இன்றைக்கு உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல ஒரு தெய்வமும் இருக்கிறார். கைகளை உயர்த்தி வராமே இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு என்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இந்த ராத்திரி இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவரே உனக்கு இளைப்பாறுதலை உண்டாக்குவார். அவரே உனக்கு இறைப்பாறுதலை உண்டாக்குவார். தாங்க முடியாத வேதனை ஏனென்றே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏனென்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன் இப்படி சம்பவிக்கிறது புரிந்து கொள்ளவே முடியவில்லை. தாங்க முடியாத வேதனையினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த ராத்திரி உன் வேதனைகளை மாற்றுவதற்காகவே பேசுகிறார். கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்கள் பார்க்கிறார். என் குடும்பமும் அப்படித்தான் இருக்கிறது. என் வீடு நரகம் போல இருந்து கொண்டிருக்கிறது. என் குடும்பங்கள் நரகத்திலே வாழ்வது போல இருந்து கொண்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் பேசி பல வருடங்கள் ஆகிறது. முகம் கண்டு முகம் கொண்டு பார்த்து பல வருடங்கள் ஆகிறது ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரே வீட்டில் இருக்கிறோம். நாங்கள் ஏன் பின்னால் இருப்பது யார்? பிசாசு என்பது வசனத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கு. சாத்தான் அவனை தொடுவதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டு வருகிறான். அனுமதி பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனை தவிர எதை வேண்டுமானாலும் தொட்டுக்கொள் என்று சொன்ன மாத்திரத்திலே ஒவ்வொன்றாய் 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 பாதிப்புக்குள்ளாகிறது. முதலாவது வருமானத்திலே பாதிப்பு உண்டாகிறது. முதலாவது அவனுடைய சொத்துக்களிலே பாதிப்பு உண்டாகிறது. இரண்டாவது அவனுடைய உறவுகளிலே பாதிப்பு உண்டாகிறது. மூன்றாவது அவனுடைய சரீரத்திலே பாதிப்பு உண்டாகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே ஒவ்வொன்றாய் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. முதலாவது சொத்துக்களை ஒவ்வொன்றாய் இழக்க ஆரம்பிக்கிறான். 7000 ஆட்டை இழக்க ஆரம்பிக்கிறான். 3000 ஒட்டகங்களை இழக்க ஆரம்பிக்கிறான். 500 ஏர்மாடுகளை இழக்க ஆரம்பிக்கிறான். 500 கழுதைகளை இழக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய சொத்துக்களிலே மெதுவாய் 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 அவனுடைய கரம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அநேகர் சொல்லுவார்கள், ஐயா நாங்கள் வாழ்ந்து கெட்டவர்கள், நாங்கள் வாழ்ந்து கெட்டவர்கள். தேவஜனமே எப்படி பேசாதிருங்கள், நீ வாழ்ந்து கெடவில்லை. இந்த ராத்திரி மீண்டும் உன்னை வாழ வைப்பதற்கு விரும்புகிறார் ஒரு கர்த்தர். ஐயா நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள். நாங்கள் மேன்மையாய் வாழ்ந்தவர்கள், மேன்மையாய் வாழ்ந்தவர்கள், ஐஸ்வர்ய சம்பந்தமாய் வாழ்ந்தவர்கள். எவ்வளவோ சொத்துக்கள் எங்களுக்கு உண்டு. அநேகர் சொல்வார்கள், பிரயாணப்படுகிற போது இது எங்களுடையது, இது எங்களுடையது, இது எங்களுடையது. ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் இழந்து வாழ்ந்து கட்டவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த இழப்பு வந்தது புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் வருமானங்களிலே ஏன் இந்த இழப்பு வந்தது
சொல்லுகிறது. புரிந்து கொள்ளவே முடியவில்லை, தெரிந்து கொள்ளவே முடியவில்லை. தேவஜனமே, தேவஜனமே, இந்த ராத்திரி தெளிவாய் உன்னோடு கூட பேசுகிறேன். உன் பிரச்சனையை குறித்து நான் பேசுகிறேன், உன் பிரச்சனைக்குரிய தீர்வை குறித்து நான் பேசுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஏன் இந்த இழப்புகள் புரிந்து கொள்ளவே முடியவில்லை? யோபு ஒரு இடத்தில் இப்படி தன்னுடைய மேன்மையை எழுதுவான். 29வது அதிகாரத்தில் யோபு 29வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய மேன்மையை எழுதி கொடு எழுதி காண்பிப்பான். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னுடைய, நீங்கள் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக என்னை நதி போல ஓடி வந்தது. அநேக அந்த செல்வ நாட்களுடைய சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்குமே. அது ஒரு செல்வ நாட்களுடைய சீர், அது நான் செல்வமாய் வாழ்ந்தது. எங்கே போனது யோபுவே அந்த செல்வம்? அந்த செல்வம் எங்கே? செல்வ நாட்களுடைய சீர், அது ஒரு செல்வ நாட்களுடைய சீர். அந்த செல்வ நாட்களிலே என் பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன், கண்மலையிலிருந்து என்னை எனக்கு நதி போல ஓடி வந்தது. அது என்னுடைய செல்வத்தின் நாட்கள், அது என்னுடைய செல்வத்தின் நாட்கள். ஆனால் இப்பொழுதோ ஒன்றுமில்லாதவனாய் ஓட்டத்துண்டை வைத்து என் சரீரத்தை நான் சொரிந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுதோ வெறும் சாம்பலில் உட்கார்ந்து வழிப்போக்கர்கள் காரி உமிழ்ந்து என் முகத்தில் துப்புகிற அளவிற்கு அமர்ந்திருக்கிறேன். வாழ்ந்து கெட்டிருக்கிறேன், வாழ்ந்து கெட்டிருக்கிறேன். நான் வாழ்ந்தவன் இப்பொழுது கெட்டுப்போயிருக்கிறேன். மேன்மையாயிருந்தவன் இப்பொழுது இழந்து போயிருக்கிறேன். ஆசீர்வாதமாயிருந்தவன் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறேன். தேவஜனமே, ஒன்றுமில்லை என்று எண்ண வேண்டாம். யோபுடைய முகத்தை பார்த்த ஒரு தெய்வம் இந்த ராத்திரி உன் முகத்தையும் கவனிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்க. யோபுடைய முகத்தை பார்த்த ஒரு தெய்வம் இந்த ராத்திரி உன்னுடைய முகத்தையும் கவனிப்பார். யோபுடைய முகத்தை பார்த்த ஒரு தெய்வம் இந்த ராத்திரி ஒன்றுமில்லாத யோபுடைய முகத்தை கவனித்த ஒரு கர்த்தர் இந்த ராத்திரி என்னுடைய முகத்தையும் தேவன் கவனிக்க போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேனே, வெறுமையாய் வந்திருக்கிறேனே, ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே, கொடிய தரித்திரியத்தில் அகப்பட்டிருக்கிறேனே. வாழ வைக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்கள். வெறுமையான பாத்திரத்தை தான் கர்த்தர் நிரப்புகிறவர், வெறுமையான படகளை தான் அற்புதத்தை உண்டாக்குகிறவர், வெறுமையான வனாந்தரத்தை தான் செழிப்பாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர், செழிப்பாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர், வெறுமையை தான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். இந்த ராத்திரியிலே யார் வெறுமையாய் வந்திருக்கிற என்று சொல்லுகிறீர்களோ, இந்த ராத்திரி நான் சொல்லுகிற இயேசுவை நம்புவாயானால், நான் சொல்லுகிற இயேசுவை நீ தேடுவாயானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி உன் வெறுமைக்கு ஒரு முடிவு இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த ராத்திரி உன் வெறுமைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். ஐயா, என்னை எனக்கு நதி போல ஓடி வந்தது. அது ஒரு செல்வத்தின் நாட்கள். அந்த செல்வ நாட்களுடைய சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்குமே. அந்த செல்வத்தினுடைய நாட்களுடைய சீர் இப்பொழுது இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எல்லாவற்றையும் இழந்துட்டேனே. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். யோபுவே, இந்த இழப்பிற்கு பின்னாடி ஒருவன் இருக்கிறான், இந்த இழப்பிற்கு பின்னாடி ஒருவன் இருக்கிறான், இந்த இழப்பிற்கு பின்னாடி ஒருவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நீ அறியவில்லை யோபுவே, இந்த இழப்பிற்கு காரணம் நீ அல்ல. சிலர் தன்னுடைய மதியினத்தினால் இழக்கிறார்கள், சிலர் தன்னுடைய மதியினத்தினால் சொத்துக்களை இழக்கிறார்கள், ஐஸ்வர்யத்தை இழக்கிறார்கள், சிலர் தன்னுடைய தவறான விளையாட்டுகள் நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் வாசிக்கப்படுகிற வார்த்தை, ரம்மி விளையாடி மறித்து கொண்டிருக்கிறான், கடன்பட்டு மறித்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய ஞானமற்ற மதியினமான விளையாட்டினாலே உன்னுடைய ஆடம்பரத்தை ஐஸ்வர்யத்தையும் இழந்து மரணத்தை தேடுகிறாய். ஆனால் யோபுவே, யோபுவே, உன்னுடைய பிரச்சனைக்கான காரணம் என்ன? உன்னுடைய மதியீனம் அல்ல, பிசாசுடைய கிரியைகளை காரணமாக இருக்கிறது. உன்னுடைய இழப்புகளுக்கு காரணம் என்ன? பிசாசுடைய கிரியைகளே. யோபுவே, உன்னுடைய வேதனைக்கு ஒரு காரணம், இழப்புகளும் ஒரு காரணம். யோபுவே, என் இழப்புகள் நிமித்தமாய் வேதனைப்படுகிறேன். இழப்புகள் கோ, இழப்புகள் கொடிய வேதனையை உண்டாக்கும், வேதனையை உண்டாக்கும். சிக்லாக்களே, தாவீது தனக்குண்டானவைகளை எல்லாம் இழந்திருந்த பொழுது ஜீவன் போகத்தக்கதாய் அழுகிறான்.
நன்றாய் கவனிங்கள், வசனம் சொல்லுகிறது அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறார். அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது கொண்டிருக்கிறார், தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தாவீது? இந்த அழுகைக்கு காரணம் என்ன? இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன? எத்தனை பெரிய பராக்கிரமசாலினி! ஓ, தவள் கொண்டது 1000 ஆனால் தாவீது கொண்டது 10000 அல்லவா? இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியே, நீ உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியம் என்ன? இழப்புகள் என்னை அழ வைத்து விட்டு அந்த இழப்புகளினால் என்னால் இரவிலே தூங்க முடியவில்லை. அந்த இழப்புகளை நினைத்து நினைத்து சமாதானத்தை இழந்து நிற்கிறேன். இழப்புகளை நினைத்து நினைத்து நிம்மதியை துளைத்து நிற்கிறேன். அப்படி சொல்லுகிற தேவ பிள்ளைகள் இந்த ராத்திரி இந்த ஆலயத்தில் இருப்பீர்களே, ஆனால் உன் கரங்களை உயர்த்தி கண்ணீங்கள் பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கரங்களை உயர்த்தின உனக்காக தேவ மனுஷனாய் அதிகாரம் பெற்றவனாய் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ராத்திரியோடு அவனுடைய கிரியைகள் உன் எல்லைகளை விட்டு மாறுகிறது. எதை இழந்தாயோ, எது உன்னை விட்டு எடுக்கப்பட்டதோ, அது இரண்டத்தனையா இந்த ராத்திரி உனக்கு கொடுக்கப்பட போகிறது. இயேசு நல்ல விடுதலைய வசனத்தை பிடித்து தேவனோடு பேசி ஜெபம் பண்ணி நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே எனக்குத்தான், 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 என்னோடு தான் பேசுகிறீர், என் மனாந்தரத்தை செழிப்பாக்க பேசுகிறீர், என் இழப்புகளை திருப்பிக் கொள்ள பேசுகிறீர், என் தேவைகளை சந்திக்க நீர் பேசுகிறீர், என் தேவைகளை சந்திக்க நீர் பேசுகிறீர் ஆண்டவரே, என் தேவைகளை சந்திக்க நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கொடிய வேதனை இழப்புகள் நிமித்தமாய் அந்த செல்வ நாட்களை நான் இழந்து விட்டேன், அந்த ஆசீர்வாதமான காலங்களை இழந்து விட்டேன், அந்த சந்தோஷத்தின் நாட்களை நான் இழந்து விட்டேன், அந்த நிம்மதியின் நாட்களை நான் இழந்து விட்டேன். இல்லை தேவ ஜனமே, திருப்பி கொள்ளுவாய். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ராத்திரி நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் திருப்பி கொள்ளுவாய், இயேசுவின் நாமத்தில் திருப்பி கொள்ளுவாய். தேவ ஜனமே, எந்த இடத்தில் நின்று இந்த வசனத்தை கேட்டாலும் உனக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த இயேசுவின் நாமத்தில் நீ திருப்பி கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். என் ஆண்டவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறார், என் ஆண்டவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறார். இந்த ராத்திரி நீ யாராயிருந்தாலும் சரி, இந்த இயேசுவின் நாமத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வைப்பாயானால் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நாள் உனக்கு திரும்ப வருகிறது. விடுதலையாய், விடுதலையாய், விடுதலையாய். தேவ ஜனங்கள் சத்தமிட்டு ஆமென் சொல்லுங்கள். சத்தமிட்டு, சத்தமிட்டு, சத்தமிட்டு. என்னுடைய வேதனைக்கு உன் வேதனையை கவனிக்கிறேன் யோபுவே, உன் வேதனையை கவனிக்கிறேன் யோபுவே. ஒன்று இழப்புகள் நிமித்தமாய், இன்னொன்று மரணத்தின் நிமித்தமாய் வந்த வேதனை. மரணங்கள் வேதனை உள்ளது, மரணங்கள் வேதனை உள்ளது, மரணங்கள் வேதனை உள்ளது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். மரணத்தினால் வந்த வேதனை, ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிற பொழுது எவ்வளவாய் வேதனை. இன்றைக்கு காலையிலே என்னுடைய கோபிரதருக்கு அவருடைய சரீரத்தில் இவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சையை அனந்தபுரி மருத்துவமனையிலே செய்தார்கள். நான் அந்த இடத்தில் இருந்தேன். அப்பொழுது அங்கே தான் பகல் காலத்தில் இருந்து அவரோடு கூட, அந்த குடும்பத்தினரோடு கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை, கட்டாயமாக இருக்க வேண்டிய நிலைமை இருந்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது மருத்துவமனையிலே நல்ல செய்தி வந்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள், ஆப்ரேஷன் ஒரு வழிக்கு எங்களால் முடிந்த அளவிற்கு சரியாய் செய்திருக்கிறோம். இப்பொழுது அவர்களை 2 நாட்கள் வென்டிலேட்டரில் வைத்திருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில், அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் கண்களை கலங்கிவிட்டது, என் கண்களை கலங்கிவிட்டது. ஆண்டவரே, இந்த மனிதன் ஏன் இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும்? ஆண்டவரே, தன் அங்க அசைவுகளுக்கு இவர் 2 நாட்கள் இயந்திரத்தை அல்லவா நம்பி இருக்க வேண்டியது இருக்கிறது? தன்னை 2 நாட்கள் தன்னுடைய இயற்கை தன்னுடைய சரீரத்தில் உள்ள சகல அசைவுகளுக்கும் அவனுடைய சரீரமல்ல இயக்குவது, அவனை இயந்திரம் அல்லவா அவனை இயக்க வேண்டியது இருக்கிறது என்று தன் கண்கள் கலங்க ஆரம்பி. காரணம் என்ன? ஒரு கஷ்டமான நிலைமையை பார்க்கிற பொழுது என்னை அறியாமலேயே என் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. என் கண்கள் கலங்கின மாத்திரத்தில் அங்கிருந்த அநேகர் கலங்கினார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் ஒரு வேதனையான அனுபவம் அது. இப்பொழுது யோபுடைய வாழ்க்கையிலே அதையும் தாண்டி ஒரு வேதனை, அதையும் தாண்டி ஒரு வேதனை. 10 பிள்ளைகள் மரித்து போய் இருக்கிறார்கள். மரணம், 10 மரணம் ஒரே
வீட்டிலே சம்பவித்திருக்கிறது. ஒரு வீட்டிலே ஒரு மரணம் சம்பவித்தாலே அந்த குடும்பத்தையே படாத பாடு படுத்தி விடுகிறது, அந்த குடும்பத்தின் நிலைமையை தலைகீழாய் மாற்றி விடுகிறது. ஆனால் ஒரே வீட்டிலே 10 மரணங்கள் சம்பவித்திருக்கிறது, யாரால் தாங்கக்கூடும், யாரால் அதை அனுபவிக்க கூடும்? யோபுவே, உன் வேதனையை நாங்கள் கவனித்து பார்க்கிறோம். யோபுவே, உன் வேதனைகளை நாங்கள் கவனித்து பார்க்கிறோம். மரணத்தின் நிமித்தமாய் இவ்வளவு பெரிய வேதனையை சகிக்கிறாயா? மரணத்தின் நிமித்தமாய் இவ்வளவு பெரிய வேதனையை சகிக்கிறாயா? இவ்வளவு பெரிய வேதனையை சகிக்கிறாயா? லாசரு என்கிற பேர் கொண்ட ஒரு வாலிபன் மரித்து போனான் என்று இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. அவன் சுகவீனான் என்று சொல்லி இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. மரித்து போனான் என்றும் இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. சுகவீனன் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், இருக்கட்டும், தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் அவனுக்கு வியாதி வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது மரித்து போனான் என்று சொன்ன உடனே அவனை எழுப்புவதற்கு போகிறேன் என்று ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவனை எழுப்புவதற்கு தான் போகிறேன், அவனை எழுப்புவதற்கு தான் போகிறேன். தெய்வத்திற்கு தெரியும் அவன் எழுந்திருப்பான். கையை உயர்த்தி விடாமேன்னு சொல்லுங்கள். தெய்வத்திற்கு தெரியும் அவன் எழுந்திருப்பான், தெய்வத்திற்கு தெரியும் அவன் எழுந்திருப்பான். அவனை எழுப்புவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன், அவனை எழுப்புவதற்கு தான் வந்திருக்கிறேன். ஆனால் அவர் வருகிற பொழுதே, தூரத்தில் வருகிற பொழுதே அவருடைய பாதத்தில் விழுந்து சகோதரிகள் அழுகிறார்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பாரே ஆனால், நீர் இங்கே இருந்திருப்பீரே ஆனால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்கவே மாட்டான். ஆண்டவரே, நீர் இல்லை ஆகவே மரணத்தை சந்தித்து விட்டார், நீர் இல்லை ஆகவே மரணத்தை சந்தித்து விட்டான் என்று கதறி அழுத மாத்திரத்தில் வேத சொல்லுகிறது, இயேசு ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டு, எனக்கு அருமையான தேவஜனமே, வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஒருவனுடைய துக்கத்தை கண்டு தேவனே கண்ணீர் வடிக்கிறார், ஆவியிலே கலக்கம் அடைந்து கண்ணீர் வடிக்கிறார். அவருக்கே ஒரு கலக்கம் வருகிறது, நம்பிக்கையோடு வந்தார், எழுப்பத்தான் வருகிறேன், எழுப்பத்தான் வருகிறேன். ஆனால் அவருடைய நிலைமையை பார்க்கிற மாத்திரத்திலே, அவருடைய சூழ்நிலைகளை பார்த்த மாத்திரத்திலே அவருடைய ஆவியிலேயே ஒரு கலக்கம் உண்டாகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய் கவனியுங்கள். பல நேரத்தில் ஊழியக்காரராகிய நாங்கள் எத்தனை தான் ஆயத்தப்பட்டு பிரசங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு அத்தனை பிரிப்பரேஷனை பண்ணி மேடைக்கு ஏறினாலும் சில நேரத்தில் ஆவியிலே ஒரு கலக்கம் உண்டாகி விடுகிறது. அங்கே இருக்கிற ஆவிகளின் நிமித்தமாய் ஆவியிலே ஒரு கலக்கம் உண்டாகி விடுகிறது, வார்த்தையிலே தடுமாற்றம் வருகிறது. எத்தனை பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராக இருந்தாலும் சில நேரங்களிலே ஆவியிலே தடுமாற்றம் அடைகிறார்கள். அப்படித்தான், நன்றாய் கவனியுங்கள், ஆவியில் ஒரு பெரிய கலக்கம், அவருடைய நிலைமையை பார்த்து பார்த்து ஆண்டவருடைய கண்களிலே கண்ணீர். எனக்கு அருமையான தேவஜனமே, அவருடைய துக்கங்கள் ஏன், மரணத்தின் நிமித்தமாய் வந்த துக்கம் அத்தனை கொடிய துக்கம். தேவஜனமே, இந்த ராத்திரியிலே தேவன் சொல்லுகிறார், பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே பல மரணங்கள் எனக்கு நேரிடுகிறது. நன்றாய் கவனியுங்கள், குழந்தை கருவிலே தங்குவதே இல்லை. காரணம் என்ன? ஐயா, நன்றாய் கவனி, பல நேரங்களில் 5 மாதங்கள் வரைக்கும் இருக்கிறது, அதற்கு மேல இருப்பதே இல்லை. நன்றாய் கவனியுங்கள் ஐயா, கரு தரிப்பது போல தெரிகிறது, அதற்கு மேல இல்லவே இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இல்லை என்றால் பிறக்கிற குழந்தை அகாலமாய் பிறக்கிறது, பிறக்கிற குழந்தை நன்றாய்க்கணும் மரித்து பிறக்கிறது. ஏன் என் குடும்பத்தில் இப்படி சம்பவிக்கிறது? ஏன் என் எல்லையிலே சம்பவிக்கிறது? தேவஜனமே, தேவஜனமே, இந்த ராத்திரியில தேவன் ஒரு முடிவை உண்டாக்க வருகிறார். கையை உயர்த்தி ஒரு வாலிபனை 9 அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பி வாசிக்கிற பொழுது, வாசிக்க கேட்கலாம், 17 வசனத்திலிருந்து, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பள்ளை கடித்து சோர்ந்து போகிறான். நன்றாய் கவனியுங்கள், அவனை சில வேளை தீயிலே தள்ளி விடுகிறது, சில வேளை தண்ணீரிலே தள்ளி விடுகிறது. 22 வசனத்திலே இவனை
கொள்ளும்படிக்கு. நன்றாய் கவனிங்கள், 22வது வசனத்திலே இவனை கொள்ளும்படிக்கு. நன்றாய் கவனிங்கள், அவனுடைய அந்த ஆவியினுடைய செயல் என்ன? இவனை கொள்ளும்படிக்கே வகை தேடுகிறது. முகாந்திரம் இல்லாத விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நன்றாய்த்தான் பிரயாணப்படுகிறேன், ஆனால் முகாந்திரம் இல்லாத விபத்துகள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது, சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் நெடுஞ்சாலையிலே பிரயாணப்படுகிற பொழுது பல இடத்திலே நீங்கள் கவனிக்கலாம். ஒரு இடத்திலே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கும், கவனமாய் செல்ல வேண்டும், விபத்து பகுதி. நான் பல இடத்திலே இந்த விபத்து பகுதி என்கிற ஒரு வாசகத்தை நான் வாசித்திருக்கிறேன். நான் அப்பொழுது வாகனத்தை நிறுத்தி அந்த இடத்தை கொஞ்ச நேரம் சற்று கவனித்திருக்கிறேன். ஏன் இங்கே விபத்து நடக்க வேண்டும்? ஏன் இந்த இடத்துல விபத்து நடக்க வேண்டும்? சாலை நேராகத்தான் இருக்கிறது, ஒருவேளை நன்றாக வளைந்து இருந்திருக்குமே ஆனால் ஒரு வாகனத்தை கவனிக்காமல் அங்கே விபத்து நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த சாலையை கவனிக்கிறேன், நன்றாகத்தான் இருக்கிறது, ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் வருகிற பொழுது வாகனத்திற்கு என்ன நடக்கிறது புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வாகனம் ஏன் அதே இடத்துல விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது? எனக்கு அருமையான தேவஜனமே, என்ற யோசித்திருக்கிறீர்களா? இந்த இடத்தில் வருகிற பொழுது கவனமாய் செல்லுங்கள். இது விபத்து பகுதி என்று எத்தனை பேர் இந்த வாசகத்தை வாசித்திருக்கிறீர்கள்? வாகனத்தில் செல்லுகிற போது இந்த வாசகத்தை பார்த்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? அநேகர் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் பேருந்தில் பயணம் சென்றாலும் சரி, உங்களுடைய சொந்த வாகனத்தில் பயணம் செய்தாலும் சரி, அங்கே வாசிக்கலாம், விபத்து பகுதி மெதுவாக செல்லவும். காரணம் என்ன? முகாந்திரமே இல்லாமல் விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது. மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கிற
ஏன் ஏன் கொல்லும்படிக்கு வகை தேடுகிறார். இவனை இந்த ஆவி எங்கே பிடித்தாலும் அவனை கொல்லும்படிக்கு வகை தேடுகிறது. மரணம் 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 கொல்லும்படிக்கு வகை தேடுகிறது. திடீரென்று தீயிலை போய் விழுகிறான், திடீரென்று தண்ணீரிலை போய் விழுகிறான். நன்றாகத்தான் வாகனம் ஓட்டுகிறவன், நன்றாய்த்தான் வாகனம் ஓட்டுகிறவன் ஏன் விழுந்தான் அவனுக்கே தெரியவில்லை. எனக்கு நன்றாக வாகனத்தை பற்றி நன்றாக தெரியும், ஆனால் ஏன் விழுந்தேன் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எதற்காக இந்த விபத்து எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நன்றாக வாகனம் ஓட்ட தெரியும், நன்றாக வாகனத்தினுடைய எல்லா நிலைமையும் எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த விபத்து எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. என்றாய் கவனியுங்கள், ஒரு தகப்பன் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆண்டவரே இவனை கொல்லும்படிக்கு தள்ளி விட்டு கொண்டே இருக்கிறது. தீயிலே கொண்டு போய் தள்ளி விடுகிறது, தண்ணீரிலே கொண்டு போய் தள்ளி விடுகிறது, இவனை கொல்லும்படிக்கு வகை தேடுகிறது. தேவஜனமே பிசாசுனுடைய கிரியைகள் மனிதனை கொல்ல பார்க்கிறான், தேவனுடைய கிரியைகளோ மனிதனை வாழ வைத்து பார்க்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். பிசாசுனுடைய கிரியைகள் மனிதனை கொல்ல பார்க்கிறான், ஆனால் தேவனுடைய கிரியைகளோ மனிதனை வாழ வைத்து பார்க்கிறான், வாழ வைத்து பார்க்கிறான், வாழ வைத்து. சிலர் இப்படி சொல்லுவார்கள், எப்பொழுதுமே என் சிந்தனை மண்டலத்திலே தற்கொலை தற்கொலை என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கு. எப்பொழுதும் என் சிந்தனை மண்டலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை தற்கொலை செய்து கொள்ளலாம், மரணத்தை நேரிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றே புரிந்து கொள்ள முடியலை. நல்லா தான் இருக்கிறேன், நல்ல குடும்பத்தில் தான் இருக்கிறேன். உனக்கு யாராவது பிரச்சனையா? ஒருவருமே பிரச்சனை இல்லை. உனக்கு யார் நிமித்தமாய் போராட்டம் உண்டா? ஒருத்தருமே என்னிடத்தில் போராட்டம் இல்லை. அப்பொழுது ஏன் இந்த சிந்தனை? ஆனால் எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுதும் என் மனநிலையிலே ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, என்னை கொல்லும்படிக்கு. நன்றாய் கவனி, தற்கொலை தான் முடிவு என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன். தேவஜனமே இந்த ராத்திரியிலே உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையினுடைய போராட்டங்களுக்கு தற்கொலை அல்ல முடிவு. கையை உயர்த்தி விடாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு தற்கொலை அல்ல ஒரு முடிவு, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தற்கொலை அல்ல ஒரு முடிவு. நான் சொல்லுகிற இயேசுவே முடிவாயிருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். மரணம் அல்ல முடிவு, வாழ வைக்கிற இயேசுவே உனக்கு முடிவாயிருக்கிறார். தேவஜனமே நம்பி இந்த ராத்திரியில் வருவாயா? அவர் உன்னை வாழ வைக்க விரும்புகிறார், அவர் உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்களை கர்த்தர் வாழ வைப்பாராக, வாழ வைப்பாராக. தங்குவதே இல்லை, தங்குவதே இல்லை. எந்த ஆசீர்வாதமும் எனக்கு தங்குவது இல்லை, கற்பங்கள் தங்குவது இல்லை, குடும்பங்களிலே பலவிதமான காரியங்கள் தங்குவது இல்லை. இந்த ராத்திரியிலே தேவனுடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்க. இப்படிப்பட்ட போராட்டத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
யாராவது இருப்பீர்களா? உன் வலதுகரத்தை வியத்துங்கள் பார்க்கலாம். ஐயா, திடீர் திடீரென்று ஏனென்றே புரியாமல் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் உங்கள் கரங்களை வியத்துங்கள் பார்க்கலாம். இந்த ராத்திரியில் உனக்காக தெய்வம் ஆசீர்வதிக்கப் போகிறார். இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்துகிற உனக்கு தெய்வம் அடைக்கலமாய் வெளிப்பட போகிறார். தேவன் அரணாய் வெளிப்பட போகிறார். கரங்களை உயர்த்திருக்கிற உனக்கு கர்த்தரே உனக்கு இந்த ராத்திரியிலிருந்து பாதுகாப்பாய் வெளிப்பட போகிறார். கரங்களை உயர்த்தியிருக்கிற உங்களுக்கு இந்த ராத்திரியிலிருந்து முடிவாய் தேவன் வெளிப்பட போகிறார். இதோ இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலையின் வல்லமை உனக்குள்ளே புறப்படுவதாக, 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 புறப்படுவதாக. மூன்றாவது, அவனுடைய வேதனைக்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் கட்டின மனைவியும் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று போய்விட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, கட்டின மனைவியும் இப்படி அவனை விட்டு பிரிந்திருக்கிறார். நீங்கள் மார்க்கழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் பிசாசு பிடித்த ஒரு வாலிபனை குறித்து வசனம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, மார்க் 5வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற பொழுது பிசாசு பிடித்த ஒரு வாலிபனை குறித்து வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அந்த வசனத்தில் 3வது வாசகம் சொல்லுகிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. நன்றாய் கவனியுங்கள், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. குடியிருப்பு பொதுவாக வீட்டில்தான் இருக்க வேண்டும், ஆனால் இவன் குடியிருப்பதோ கல்லறையில் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, கல்லறையிலே போய் வாசம் பண்ண ஒருவனும் விரும்புவது இல்லை, கல்லறையிலே போய் தங்குவதற்கு ஒருவனும் ஆசைப்படுவது இல்லை. எத்தனைத்தான் நேசமுள்ள மனிதராக இருந்தாலும் புதைத்த அந்த ஒரு மணி நேரம் மாத்திரம்தான் அந்த இடத்தில் இருப்பது வழக்கம். எத்தனை தான் பாசம் காட்டுகிற மனிதராக இருந்தாலும் புதைக்கிற அந்த ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த இடத்தில் நின்று அங்கலாய்ப்பது வழக்கம். அதற்கு பின்புதாய் வருடத்திற்கு ஒரு முறை அவருடைய நாட்களை நினைவு கூறுவது வழக்கம். ஆனால் இவனோ அப்படி அல்ல. அவனுடைய குடியிருப்பே கல்லறைகள் தான் இருக்கிறது. மனுஷன் வாழாத இடத்துல இவன் போய் இருக்கிறான். மனிதர்களோடு கூட மனிதர்களை விட்டு பிரிந்து இருக்கிறான். இந்த வாலிபன் எப்படி இருக்கிறான்? மனிதர்களுடைய தொடர்பற்று போய் இருக்கிறான். இங்கே வசனம் சொல்லுகிறது, யோபுடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று அவளும் போய் இருக்கிறாள். இவன் மாத்திரமே தனிமையாய் உட்கார்ந்து இருக்கிறான். யோபு மாத்திரமே தனித்து விடப்பட்டிருக்கிறான். எல்லாராலும் தனித்து விடப்பட்டிருக்கிறான், தனிமையாய் விடப்பட்டிருக்கிறான். ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை, தூக்கிவிட ஒருவரும் இல்லை, பலப்படுத்த ஒருவரும் இல்லை, உற்சாகப்படுத்த ஒருவரும் இல்லை. தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு தனிமையாய் அமர்ந்திருக்கிறான். ரூபத்தை இழந்து ஐஸ்வர்யத்தை இழந்து தனிமையாய் அமர்ந்திருக்கிறான், தனித்து விடப்பட்டிருக்கிறான். யோபுவே, எத்தனை 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 பெரிய சோ ஐக்கியத்தோடு வாழ்ந்திருந்த உன்னுடைய ஜீவியத்திலே இப்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறாயே, தனித்து விடப்பட்டிருக்கிறாயே. ஐயா, அநேகர் சொல்லுவார்கள் இப்படி, என் குடும்பத்தால் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், ஒரே வீட்டில் தான் இருக்கிறேன், ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் யாருமே என்னோடு கூட பேசுவது இல்லை, யாருமே என்னோடு கூட பேசுவது இல்லை. ஒரு முறை ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகத்தை ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டு இருந்தேன். ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகத்தில் அப்பொழுது அதில் ஒரு வாசகத்தை பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, நன்றாய் கவனியுங்கள், ஒரு தாய் அங்கே இருந்து கைகளை உயர்த்தி சத்தமிட்டு அழுதாள். எனக்காக தான் நீங்கள் பேசுகிறீர்கள், அவ்வளவு கூட்டம் இருக்கிறது, ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் கரங்களை உயர்த்தி சத்தமிட்டு அழுகிறாள். அவளுடைய அழுகையை அடக்க அங்கே ஒருத்தராலும் முடியவில்லை. கூட்டம் முடிந்தது. அந்த அம்மாவை தனிமையாய் அழைத்து கேட்டேன், அம்மா ஏன் இவ்வளவு கூட்டத்தின் நடுவில் இவ்வளவு சத்தமிட்டு அழ வேண்டிய அவசியம் என்ன? ஐயா, அண்ணல் அங்கலாய்ப்போடு வந்து அழுத பொழுது சத்தமில்லாமல் அழுதாள், ஆனால் என்னால் சத்தமில்லாமல் அழத் தெரியவில்லை, எனக்கு சத்தமில்லாமல் அழத் தெரியவில்லை, அப்படிப்பட்ட அழுகை எனக்கு வரவில்லை என்று கண்ணீரோடு சொன்னார். ஏன் இந்த அழுகை அம்மா, ஏன் இந்த காரணம் அம்மா என்று கேட்டேன். ஒரே ஒரு பிள்ளையை பெற்றையா, ஒரே ஒரு பையன்தான், என் கணவன் இளம் வயதிலே மறித்து போய்விட்டான், ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான், அவனுக்கு ஆசையாய் திருமணம் முடித்து வைத்தேன். ஒரே வீட்டில் நாங்கள் 3 பேரும் இருக்கிறோம், ஆனால் என் பையனோடு கூட பேசுவது இல்லை, என் மகனுடைய மருமகளினோடு கூட பேசுவது இல்லை. நான் மாத்திரம் ஏன் வாழ வேண்டும், நான் மாத்திரம் ஏன் வாழ வேண்டும், நான் மாத்திரம் ஏன் வாழ வேண்டும்? இந்த வீட்டில்
சாப்பிடுகிற பொழுது எல்லாரும் உட்கார்ந்திருப்போம். அவர்கள் ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து சாப்பிடுவார்கள். என் முகத்தை கூட பார்க்க மாட்டார்கள். நான் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிறது. நான் வயிறார சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிறது. எல்லாராலும் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். யாருமே எனக்கு இல்லை. ஒருவருமே என்னிடத்தில் இல்லை. வெறுமையாய் வந்திருக்கிறேன். வெறுமையாய் வந்திருக்கு. ஆகவேதான் இவ்வளோ பெரிய வேதனையை சகிக்கிறபடியினால்தான் நன்றாய் கவனிங்கள். என்னால் நீங்கள் சொன்ன வசனத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் அவ்வளவு சத்தமிட்டு அழுதே. அநேகர் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். தனித்து விடப்பட்டிருக்கிறேன் ஐயா. குடும்பத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். பிள்ளைகளால் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். கணவனால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் தனித்து இருக்கிறேன். தனித்து இருக்கிறேன். என்னால் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளவே முடியவில்லை. இந்த நாட்களை எதிர்கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாளை கடத்துவது, ஒரு யுகத்தை கடத்துவது போல இருக்கிறது. ஒரு நாளை நான் தாண்டி செல்லுவது, ஒரு யுகத்தை தாண்டி செல்லுவது போல இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நரகத்தின் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு பாரம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஏவ ஜனமே, யோபு மாத்திரம் தனிமையாய் இருக்கிறான். யோபு மாத்திரம் தனிமையாய் இருக்கிறான். புழுதியை வாரி தன் தலையின் மேல் போட்டுக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவருமே இல்லை. ஒருவருமே இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையாக்கப்பட்டிருக்கிறான். யோபுவே, உன் வேதனைக்கும் இதுவும் ஒரு காரணமா? யோபுவே, ஒரு பக்கம் இழப்புகள் இருந்தாலும், ஒரு பக்கம் மரணத்தினுடைய வேதனைகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தனித்து விடப்பட்டு இருக்கிறாயே, தனித்து விடப்பட்டு இருக்கிறாயே. இதுவும் ஒரு வேதனையா யோபுவே? இதுவும் ஒரு பிரச்சனையா யோதுவே? யோபுவே என்று கேட்ட பொழுது, ஆமையா, இவ்வளோ வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் யோபு சொல்லுகிறான், என் வேதனையை யாராவது அறிய விரும்புவீர்களேயானால், என் பிரச்சனையை யாராவது அறிய விரும்புவீர்களேயானால், கடற்கரைக்கு போங்கள். கடற்கரையில் இருக்கிற மணலை கொண்டு வந்து நிறுத்து பாருங்கள். தராசிலை நிறுத்து பாருங்கள். ஒரு பக்கம் என் வேதனையை எடுத்து வையுங்கள். ஒரு பக்கம் என் ஏ வேதனையை எடுத்து வையுங்கள். இன்னொரு பக்கம் அந்த மணலை எடுத்து வையுங்கள். கடற்கரை மணலை காட்டிலும் என் வேதனை அதிக பாரமாக இருக்கிறது. என் வேதனை தாங்க கூடாத வேதனை, கொடிய வேதனை. தேவஜனமே, இந்த ராத்திரியிலே தெய்வம் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த ராத்திரி உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கவே பேசுகிறார். தாங்க கூடாத வேதனை, என் வேதனையை தாங்கவே முடியவில்லை, தாங்கவே முடியவில்லை. என் வேதனையை அறிய விரும்புகிறவர்கள் கடற்கரைக்கு போய் அங்கிருக்கிற மணலை நிறுத்து பார்த்தார். அதை விட அதிக வேதனை எனக்கு இருக்கிறதப்பா. அதை விட தாங்க முடியாத வேதனையை நான் அனுபவிக்கிறேன் அப்பா. தேவஜனமே, இந்த ராத்திரி மாறப்போகிறது. கையை உயர்த்தி விராமேன்னு சொல்லுங்கள். இந்த ராத்திரி எனக்கு அது மாறப்போகிறது. இந்த ராத்திரி என் முகத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் வரப்போகிறார். ஈ மைனர் பிடியப்பா. இந்த ராத்திரி என் முகத்தை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் வரப்போகிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர்.
வசனம் சொல்லிக் கொடுக்கிறேன். ராத்திரியிலே என் வேதனைகள் மாறப்போகிற ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்க. தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். நாலாவது, யோபுவே உன் வேதனைகளுக்கு காரணம் என்னப்பா? உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வியாதி அப்பா. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வியாதிகள் அப்பா. இந்த வியாதியை மருத்துவத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த வியாதியை மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிற மருத்துவத்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இந்த வியாதியை மருத்துவம் உண்டாக்கி வைத்திருக்கிற எந்த உபகரணங்களை கொண்டும் மாற்றவே முடியாது. இந்த வியாதிக்கு ஒரே ஒரு தீர்வு இயேசு மாத்திரம்தான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார். எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிட்டாயிற்று பாஸ்டர், எத்தனையோ விதவிதமான மருந்துகளை சாப்பிட்டாயிற்று. இங்கிருந்து போகாத மருத்துவமனையே இல்லை, இங்கிருந்து செய்யாத தோஷமே இல்லை, பரிகாரமே இல்லை. ஆனால் இந்த வியாதியிலிருந்து விடுதலை இல்லை. இந்த ராத்திரி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை சொல்லுகிறேன். பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு ஒரே ஒரு அதிகாரம், இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே. ஒரே ஒரு அதிகாரம், இயேசு மாத்திரமே, வேறே ஒன்றுமே இல்லை. நம்புறீங்களா? நம்புறீங்களா? எழும்புவோமா? இந்த ராத்திரி எல்லாரும் எழுமே நிற்போமா? காடுபிடிங்கப்பா, காடுபிடிங்கப்பா. கத்தனால இந்த ராத்திரியில் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? மேஜருக்கு வாங்க, எஃப் வாங்க. கட்ட நல்லவர், இந்த ராத்திரியில் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்களுக்கான ஒரு நாள், உங்களுக்கான ஒரு நாள். ஆன்லைனில் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உன்னையும் விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னையும் விடுதலையாக்க விரும்புகிறார். தெய்வம் உங்கள் மேலையும் தம்முடைய கரத்தை வைக்க விரும்புகிறார். தெய்வம் உங்கள் மேலையும் தம்முடைய கரத்தை வைக்க விரும்புகிறார். இருக்கிற இடத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை அவசியம்னு சொல்றவங்க, இந்த ராத்திரியில எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்க. ஆன்லைன்ல பார்க்கிற தேவ மக்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவங்களோடு கூட இடைபடட்டும். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கட்டும். இந்த தேவையோடு இருந்தால் இயேசுவை நம்புங்கள், நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டாகும்.